அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸ் ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸ். இதிலிருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகள் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பனு இஸ்ராயில் காலத்தில் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க, ரெண்டு பேர் அண்ணந்தம்பி. அதில் ஒருத்தர் ரொம்பவே பயபக்தி உள்ள ஆடு, ரொம்பவே இபாதத்தான ஆடு, வணக்கசாலி. ரெண்டாவது உள்ளவர் கொஞ்சம் விளையாட்டு போக்காக உள்ளவர், எப்பவும் பார்த்தாலும் ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர், பாவமான காரியங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த முதல் சகோதரர் இருந்தார்கள் இல்லையா, வணக்கசாலி, எப்பவுமே இவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம், இந்த மாதிரிலாம் பாவம் செய்யாத, அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து அவரை வந்து வான் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அப்படி ஒரு நாள் வந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் வந்து ஏதோ ஒரு பாவம் செய்ய, தம்பி பாவம் செய்யறத பார்த்துடுறாரு. அண்ணன் பார்த்துற உடனே அவர் வந்து அப்பயும் சொல்கிறாரு, நான் தான் உன்னை வந்து இந்த மாதிரி பாவமான விஷயத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இல்லையா, ஏன் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கோபமாக வந்து சத்தம் போடுறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன நீ வந்து எப்போ பார்த்தாலும் நீ என்னை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, அபுஇஸ்த அலைய ரகீபன், என்னைய கண்காணிக்கத்தான் அல்லாஹ் உன்னை அனுப்பிச்சு வச்சானா, என்னைய ஃபாலோ பண்ணுறது, நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கறது, இதுக்காகத்தான் வந்து என்னை எனக்கு ரகீபாக, ரகீப் அப்படின்னா கண்காணிக்கக்கூடியவர், உற்ற தோழர் அப்படின்லாம் அர்த்தம், என்னைய கண்காணிக்கிறது தான் உனக்கு வேலையா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் வந்து பேசுகிறார். பேசின உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, வணக்கசாலி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அல்லாஹ் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டான் அப்படின்னும், அல்லது அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரவே மாட்டான், நீ சொர்க்கத்துக்குள்ளார போகவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. வஃபாத்தாயிடுறாங்க. வஃபாத்தானவர் ரெண்டு பேரையும் அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் பொழுது எடுத்த உடனே வந்து அவர்கிட்ட வணக்கசாலிட்டு அல்லாஹ் என்ன கேட்டான் அப்படின்னா, என்னை விட நீ அறிவாளியா, எனக்கு தெரியாததான் உனக்கு தெரியுமா, அகுந்த பி ஆலிமன், என்னை விட நீ வந்து ஞானம் உள்ளவனா, அறிவாளியா, எனக்கு தெரியாததெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான், அல்லது என்னுடைய குதிரத்துக்கு மேல, என்னுடைய ஆற்றலுக்கு மேல உனக்கு ஆற்றல் இருக்கா, சக்தி இருக்கா, என்னுடைய சக்திக்கு மேல உனக்கு சக்தி இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த தகவலை தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா, மலக்குகளை கூப்பிட்டு, அந்த பாவியான மனுஷன் இருக்கான் இல்லையா, பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு இவன் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, இவரை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க, யார் வணக்கசாலியாக இருந்தார் இல்லையா அவரை வந்து நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க அப்படின்னு மலக்குமார்களுக்கு உத்தரவு போட்டானா ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிற இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன படிப்பினைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஒன்று என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி பனு இஸ்ராயில் காலத்தில் நடந்த சம்பவங்களை, நிறைய தகவல்களை சஹாபாக்கள் வழியாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏராளமான படிப்பினைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் படைச்சிருக்கான். ஒரே வீட்டில் வந்து அண்ணன் தம்பி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து வணக்கத்தில் இபாதத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆர்வம் இல்லாமலாக இருப்பாங்க, அல்லது ஒருத்தர் வந்து கொஞ்சம் சேட்டையானார், இப்படி நிறைய க்ரைட்டீரியாவில் நிறைய டிஃப்ரெண்ட்டில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து படைக்கிறான் அப்படின்னு நமக்கு இதிலேருந்து தெரிய வருது. மூணாவது படிப்பினை என்ன அப்படின்னா, எப்போவுமே நாம் உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நாம் பண்ணக்கூடிய உபதேசம், நாம் பண்ணக்கூடிய அட்வைஸ் அவனை திருத்துமா, அல்லது அவனை அதே பாவத்தை தவற செய்ய வைக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும். நாம் பண்ணக்கூடிய அட்வைஸுடைய மெத்தடு அவனை வந்து ஹர்ட் பண்ணி, அவனை வந்து வெறுக்க வச்சு, திரும்பவும் அதே பாவத்தை நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு அவனை செய்ய வைக்குமா, அல்லது கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது, இவ்வளோ தூரம் நம்மள்கிட்ட அக்கறையாக பேசுகிறாங்களே அப்படின்னு நான் அவனை திருந்த வைக்குமா அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் யோசிக்கணும்னு தெரியுது. நாலாவது படிப்பினை என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அட்வைஸ் அவனை எங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா, இதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவனை வந்து
தௌபா அவன் திருந்தி தௌபா செய்ய வைக்கிறதுக்கு தான் அவனை உன்னுடைய அட்வைஸ் கூட்டிட்டு போகணுமே ஒழிய, மீண்டும் அவனை அதல பாதாளத்துக்கு அதே தவிர நோக்கி போறதுக்கு நம்மளுடைய அட்வைஸ் காரணமாக இருக்கக்கூடாது. அஞ்சாவது படிப்பு என்ன அப்படின்னா, தாயிகள்கிட்ட இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சபர் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை பத்தி சொல்றோம், ரசூலை பத்தி சொல்றோம், ஒருத்தனும் திருந்த மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது, தாயிகளுக்கு இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை இதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுது. அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாததுனால தான் அந்த வணக்கசாலியான சகோதரருடைய வாயிலிருந்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மிதமிஞ்சிய வார்த்தை வெளியாகிறது. அந்த வார்த்தையினுடைய பிரதிபலனாக தான் அவர் நரகம் போறதுக்கு காரணமாக அந்த வார்த்தைகளே வந்து அவர் பேசின வார்த்தைகளே ஆகிடும். ஆறாவது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயமும் நாம எந்த எதை செஞ்சாலும் சரி அதை பத்தி நாம விசாரிக்கப்படுவோம். நம்மளுடைய வாதம் விவாதம், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாத்த பத்தியும் அல்லாஹு தஆல கண்டிப்பா விசாரணை நடத்துவான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஏழாவது படிப்பினை என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் மறைமுகமான கைபான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, கியாமத் நாள் எப்போ வரும்னு தெரியாது, உலகம் அழியும் எப்போ அழியும்னு தெரியாது, தஜ்ஜால் எப்போ வருவான்னு தெரியாது, இந்த மாதிரி கைபான வெளிப்படையான கைபான விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் அல்லாஹ் யாரை மன்னிப்பான், யாருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், யாருக்கு நரகத்தை கொடுப்பான் அப்படிங்கிறதும் கைபான மறைமுகமான விஷயம். இதுல போய் நாம தர்க்கம் பண்ணவே கூடாது, எனக்கு தான் தெரியும், உனக்கு சொர்க்கமே கிடைக்காது, உனக்கு நரகம்தான் கிடைக்கும் அப்படின்னு நாம வந்து வாதிடவே கூடாது, யாரை பார்த்தும் சொல்லவே கூடாதுன்னு இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. ஏன்னா அதெல்லாம் அல்லாஹுடைய எல்லை, அல்லாஹுடைய பவுண்டரி, அந்த பவுண்டரியை நாம வந்து தாண்டவே கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுது. வைந்தஹும் மஃபாதிஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் அந்த கைபான விஷயத்தினுடைய மறைவான விஷயத்தினுடைய ஞானம் திறவுகோல் எல்லாம் அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. லா யஅலமுஹா இல்லாஹு, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் குர்ஆனுடைய வாக்கு. அடுத்து ஒரு மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய கருணை எல்லாமே அல்லாஹ் தன்னுடைய கையில வச்சிருப்பான். யாரை மன்னிப்பான், யார் தன்னுடைய கிருபையால வந்து வந்து அவனுக்கு வந்து ரஹமத்து செய்வான் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அல்லாஹும் ஒவ்வொரும் ராயும், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கிருபியாளன், எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமான இரக்கமுணம் உள்ளவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல்லாஹ்கிட்ட 100 வகையான 100 ரஹமத்துகள் இருந்துச்சு, அந்த 100 ரஹமத்துல ஒரே ஒரு ரஹமத்து தான் உலகம் முழுக்க அல்லாஹ் தஆலா பரவ விட்டுருக்கான். ஒரு தாய் மகனுக்கு, தந்தை தன்னுடைய மகனுக்கு, சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில், சகோதரிகள் அவர்களுக்கு மத்தியில், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாசம் காட்டுறதெல்லாம் அந்த 1% ரஹமத்தை வச்சுதான். மீதம் இருக்கக்கூடிய 99% ரஹமத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கான், தன்னளவில் அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னா எவ்வளவு இரக்க குணம் உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க இந்த ஹதீஸ்ல. ஒரு முக்மின் அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய அதாபு, அவன் கையில இருக்கக்கூடிய அதாபை வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த அதாவது நம்ம இல்லை எங்க அல்லாஹ் தண்டிச்சிருவானோ அப்படின்னு எந்நேரமும் பயத்தோட தான் இருப்பான். நரகம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நிம்மதியா இருக்க மாட்டான், அல்லாஹ்கிட்ட அவ்வளவு தண்டனை இருக்கு. அதே மாதிரி சொர்க்கம் அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பத்தி ஒரு காஃபிர் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அது நமக்கு வேணும், இந்த உலகத்துல எதுவும் வேணா அந்த சொர்க்கம்தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காஃபிர் பிடிவாதமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. மொத்தத்துல இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு மிக முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம நம்மளுடைய செயல்களை மீது தான் கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய பாவத்தை வச்சு அடுத்தவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய உரிமை
நம்ம யாருக்குமே இல்லை. அவரவர்கள் அவரவருடைய பாவங்களை பற்றித்தான் விசாரிக்கப்படுவார்களே ஒழிய அதில் கவனமாக இருக்கணுமே ஒழிய அடுத்தவர்கள் செய்கிறத பற்றி அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய உரிமை தகுதி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இதிலிருந்து தெரிய வருது. வேறொரு சம்பவத்தில் வேறொரு படிப்பினையோடு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.